அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். பொதுவா இந்த ஏப்ரல் மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமும் மூன்றாம் இடத்திலும் இருக்கிறார். அப்போ ரிஷபம் மற்றும் மிதுனம் ஆகிய இரண்டு ராசிகளில் உங்களுடைய ராசிநாதன் செயல்படுகிறார். அதே போல பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியில வந்து அமர இருக்கின்றார். ஏப்ரல் 14 தேதியில் இருந்து அஞ்சு குடியவன் பலம் பெற்று உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. மேஷராசி நேயர்களே, ஐந்தாம் அதிபதி உச்சம் பெறுகின்ற மாதமாக விளங்குவதனால் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் மேஷராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிரக அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது தொழில் அமைப்புகள், அதாவது தொழில் துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும். தொழில ஒரு உச்சநிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசிக்கு ஏற்படும். தொழில் துறையில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுவதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேஷராசி என்பர்களே, உங்க தொழில இருந்து வரக்கூடிய தடைகள், நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தடைகள் அல்லது கடன் பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனைகள் இந்த மாசத்துல ஒரு பெரிய கடன் தொகையோ அல்லது எவரேனும் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இடர்பாடுகளாக இருப்பார்களே, ஆனால் அந்த கஷ்டம் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல உங்க தொழில செய்த தொழிலில் நீங்கள் மேலோங்கி வருவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் ஒரு உச்சநிலையை உங்களுடைய டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்றதுக்கும் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உதவி செய்கிறது. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை, ஓகேவா? அந்த கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு ஒரு நல்ல அற்புதமான தருணம், அதுதான் இது உரிய காலம் என்று கூட இந்த ஏப்ரல் மாசத்தை நாம சொல்லலாம். சோ கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி நபர்களே, நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அதாவது தனியார் வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், சோ அந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்றதா இருக்கலாம், பணங்கிட்டு இருக்கலாம், எக்ஸாம் எழுதுறதா இருக்கலாம், மேபி எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், தனியார் வேலையோ அரசாங்க வேலையோ வெளிநாட்டு வேலையோ, சோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கான இடமாற்றங்களுக்கான காலம் இந்த மாதம் அமைகிறது. அதே போல உங்களுடைய ஹையர் ஆபீசர்ஸ், ஓகே, உங்களுடைய ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க உங்களை ரெகனைஸ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சோ இதுக்கு முன்னாடி உள்ள மாதங்கள்ல உங்களுடைய ஹையர் ஆபீசர் வந்து ரெகனைஸ் பண்ணாம இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடங்கள் அது உங்களுக்கு சில தொந்தரவுகளை கூட, ஒரு மனசு கஷ்டத்தை கூட ஏற்படுத்தி இருக்கலாம். நாம இந்த கம்பெனியை விட்டு வெளியில போயிடலாமா, வெளியேறலாமா அப்படின்னு சிந்தனைகள் கூட உங்க மனசுல இருக்கலாம். ஆனாலும் இந்த மாதம் அந்த சிந்தனையை மாற்றக்கூடிய விதமாக உங்களுடைய ஹையர் ஆபீசருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு உத்வேகம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய மேஷராசி அன்பர்களே, அதே போல வருமானம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, பண தடைகள் நிச்சயமாக ஃபண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இந்த மாதம் ஃபண்ட் டிமாண்ட் குறையக்கூடியதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, பண வரவுகள் அதிகமாக இருக்கின்ற போது நிச்சயமாக செலவுகளும் அதிகரிக்கும். சோ வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும், வீண் விரயங்கள் இருக்காது. வீண் செலவுகள், அதாவது ஆஸ்பத்திரி சம்பந்தமான செலவுகளோ அல்ல பயணம் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் அதெல்லாம் இந்த மாசத்துல இருக்காது. நிச்சயமா சேமிப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார். அப்போ உங்க ராசிநாதன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல ராகுவை கிராஸ் பண்ணி வெளியே போகின்ற பொழுது வண்டி வாகனங்கள் போகின்ற போது அந்த பயண விவரங்கள்ல வண்டி வாகனத்துல வந்து நிச்சயமாக மேஷராசி நபர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சோ அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா சொல்லணும்னா ரத்தம் சம்பந்தப்பட்டது, டைஜஷன் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களை நிச்சயமா மேஷராசி நபர்கள் அதிக கவனம் அக்கறை செலுத்த வேண்டும். ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலியால குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே. கடைசியாக பார்க்க போனோம்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதற்கான பிராய சித்தனை செவ்வாய் இரண்டாம் இடத்தை ராகுவோட சேர்ந்திருந்து மூன்றாம் இடத்திற்கு சென்றிருக்க, அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பம் ஆல்ரெடி பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஆனா அதுக்கு உங்களுடைய ஆரோஸ்கோப்பை கொண்டு பர்த் சார்ட்டை கொண்டு இங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதே போல திருமண யோகம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதம் சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமண யோகம் அதிகமாகவே, அதாவது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் கூட மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, திருமண யோகம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு மேலும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.